ஒரு எம்ப்ளாயை டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதை டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்தால் எம்ப்ளாயி சப்போர்ட் மெஷர்ஸ்க்கு என்னென்ன பண்ண முடியும், அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வெல்கம் டு யூடியூப் சேனல் லாஸ்ட் பெஞ்ச் ப்ரொஃபஸர், நான் டாக்டர் புஷ்பநாதன் அவருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசிப்ளினரி ஆக்ஷன், ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு எம்ப்ளாயி வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க, இல்லை வந்து அன்லாஃபுல் பிஹேவியர் கொடுத்துட்டாங்க, இல்லை வந்து ரெகுலராக இருக்க ஒரு டேர்ம்ஸ் வந்து வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எம்ப்ளாயி வந்து நம்ம சார்ஜ் ஷீட் கொடுக்க முடியும், டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வார்னிங் லெட்டர் கொடுக்கணும். ஸோ எந்த எம்ப்ளாயி வந்து ஒரு வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க இது வந்து ஹேபிச்சுவலாக இருக்கா, ஹேபிச்சுவல்னா தொடர்ந்து அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வி நீட் டு ஃபைண்ட் அவுட். அப்போ என்ன பண்ணுனா, ஃபஸ்ட் வந்து ஒரு வார்னிங் லெட்டர் கொடுக்க சொல்லணும். வார்னிங் லெட்டர் என்ன அப்படின்னா, இது ஏன் பண்ணுங்க, இது என்ன எஃபெக்ட் கொடுத்துச்சு, எந்த பர்பஸ்னால இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்றத வி நீட் டு கெட் லெட்டர். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்க செய்யும், இது வந்து வேலையை விட்டு எடுக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை வந்து டெர்மினேட் பண்ணுவோம், இல்லை சஸ்பென்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஏதோ ஒரு ஒரு வார்னிங் லெட்டர் ஃபஸ்ட் கொடுக்க செய்யணும். கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்பிளேஷன் லெட்டர் வந்து எம்ப்ளாயிட்டேருந்து வாங்கணும். வார்னிங் லெட்டர் ஃபஸ்ட், சப்போஸ் ஒரு எம்ப்ளாய் வந்து அது ரெகுலராக பண்ணிட்டாங்க, அடுத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் கொடுக்குற பேர் வந்து என்ன, ஷோ காஸ்ட் நோட்டீஸ். ஷோ காஸ்ட் நோட்டீஸ்ன்றது என்ன அப்படின்னா, தெர் இஸ் சம்திங் கால் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். என்னென்னா, ஒருத்தர் தப்பே பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னாலும் ஏன் அந்த தப்பு பண்ணிட்டாரு, இல்லை எந்த விஷயம் அவர் வந்து மோட்டிவேட் பண்ணிச்சு அதை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. தப்பு செஞ்சவனுக்கு ஒரு 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 பாயிண்ட் கொடுக்கணும், ஒரு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சொல்கிறோம் இல்லையா. அதோட அடிப்படை என்னென்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஸோ ஷோ காஸ் நோட்டீஸ்ன்றது என்னென்னா, அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, இந்த இடத்துல நடந்துச்சு, இந்த டைமில் நடந்துச்சு, நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம், இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு, இது ஏன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் வித்தின் 48 hours கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறது. ஸோ 48 hours ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, அந்த எக்ஸ்பிளனேஷன் அவர் அதுக்குள்ளே வந்து ரேஷனலைஸ் பண்ணி கொடுக்கணும், எக்ஸ்பிளனேஷன் லெட்டர் கொடுக்கணும். இன்கேஸ் ஒரு எம்ப்ளாயி வந்து ஆர்கனைசேஷன் வரல அப்படின்னா, அப்போ என்ன பண்ண நினச்சிங்க அப்படின்னா, தெர் இஸ் சம்திங் கால் ரெஜிஸ்டர் போஸ்ட். ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி தான் அனுப்பணும் அந்த லெட்டர் வந்து, இந்த மாதிரி ஷோ காஸ்ட் நோட்டீஸ் நீங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம், நீங்கள் வந்து பண்ணணும்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, சில எம்ப்ளாய் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு லெட்டரே வரல சார், நார்மலாக கொரியர் பண்ணாலும் இல்லை போஸ்ட் பண்ணாலும் எனக்கு அப்படி எதுவுமே வரல, எனக்கு தெரியவே தெரியாதுன்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா. அப்போது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக என்ன ஆகணும், இட் புக்கம் அ டாக்குமெண்ட். ஸோ ஹெச்ஆர் அப்படின்னாலே மெயினாக என்ன பண்ணணும், டாக்குமெண்டேஷன் பண்ணணும், எந்த இன்சிடென்ட் நடந்தாலும் இது இப்படி நடந்துச்சு, இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆனிச்சு, இந்த மாதிரி அவுட்புட் வந்துச்சுன்ற ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கணும். ஸோ அடுத்து TQM, TPM, ISO இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் எது போனாலும் அடிப்படை என்ன பண்ணால், நம்மள்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ் தான் பேசுவோம். அது மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன் பண்ணுறதும் டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல ஒரு எம்ப்ளாயை வந்து வயலேஷன் பண்ணிட்டாரு, அவருக்கு வந்து நம்ம நோட்டீஸ் கொடுக்குற அப்படின்னா, ஷோ காஸ்ட் நோட்டீஸ் வித்தின் 40 hours நோட்டீஸ் கொடுக்கணும். இன்கேஸ் எம்ப்ளாய் ஆர்கனைசேஷன் இல்லை அப்படின்னா, அவருக்கு இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் அவர் வீட்டுக்கு அனுப்ப செய்யணும். அப்போது அக்னாலஜ்மெண்ட் நம்ம குறை செய்யும், எம்ப்ளாய் ஆல்சோ ஏபிள் டு அவே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஷோ காஸ்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா, 48 hours எம்ப்ளாய் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் ரிட்டன் ஃபார்மேட்டில். ஸோ ரிட்டன் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு, இன்கேஸ் எம்ப்ளாயர் வந்து ஹெச்ஆர் சைடில் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க, ஓகே இது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, இன்கேஸ் அந்த இஷ்யூ வந்து அவர் கொடுத்த எக்ஸ்பிளேஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, அடுத்து வந்து டொமஸ்டிக் என்கொயரின்னு சொல்லுவாங்க. ஸோ டொமஸ்டிக் என்கொயரி அப்படின்றது என்ன அப்படின்னா, டொமஸ்டிக் அப்படின்னா தெரியும், வித்தின் தி ஆர்கனைசேஷன். ஸோ இங்கே அவர் ஏன் பண்ணார் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண செய்வாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன்றது ஒரு ஒரு காமனான ஒரு கேபின்குள்ளே கூப்பிட்டு வச்சுட்டு, அவர் அது யார் மேலே குற்றம் சாட்டப்பட்டோம், அந்த எம்ப்ளாயி அவரோட சப்போர்ட் பண்ணுற யாரோ ஒருத்தர் வச்சுக்கலாம், அவங்க ட்ரேட் யூனியன் மெம்பராக இருக்கலாம், இல்லை அந்த விஷயத்தை பார்த்து யாரோ ஒருத்தருக்கு செய்யலாம். ஸோ டொமஸ்டிக் என்கொயரி ப்ளஸ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்க செய்வாங்க. சில டைம் என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப வயலண்ட்டான விஷயம் நடந்துருச்சு, இல்லை வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ண ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, இல்லை வந்து ப்ரொடக்ஷன் வந்து வில்ஃபுல்லாக ஏதோ ஒரு விஷயம் டேமேஜ் பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த டயத்தில் வந்து கன்சிலேஷன் மிஷினரி நம்ம முன்னாடி பேசுறோம் இல்லையா, கன்சிலேஷன் மிஷினரி அப்படின்றது 20 third person இன்டர்வென்ஷன் இருக்க செய்யும். ஸோ அவங்களோட அப்சர்வேஷன் மூலமாக டொமஸ்டிக் என்கொயரி நடக்க செய்யும். இது என்ன அப்படின்னா, விசாரணை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த எம்ப்ளாய் உண்மையிலே பண்ணாரா, பண்ணார்னு ஏன் பண்ணார் அப்படின்ற அவரோட சைடில் எக்ஸ்பிளேஷன் கேட்க போகிறோம், வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ஆல்சோ டொமஸ்டிக் என்கொயரி. ஸோ இதில் சார்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, இஷ்யூ இதோட க்ளோஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அடுத்து என்ன ஆகும்னா, தெர் இஸ் சம்திங் கால் சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு எம்ப்ளாய் வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாங்க, அது வந்து சஸ்பென்ஷன் சொல்லுவோம், நம்ம எல்லாத்தையும் தெரியும் சஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ சஸ்பென்ஷனில் இருக்கும்போது எம்ப்ளாய்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, தெர் இஸ் சம்திங் கால் சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ். சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ்ன்றது என்னன்னா, ஒரு எம்ப்ளாய் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு, அவர் வந்து ப்ரூவ் பண்ணல இன்னும், அப்போ ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அவர் தப்பு பண்ணார் அப்படின்ற குற்றம் தான் சாட்டப்பட்டிருக்கு. அதனால் அவங்க ஃபேமிலி வந்து சஃபர் ஆகக்கூடாது இல்லையா, அவருக்கு வந்து ரெகுலராக ஒரு வருமானம் வருது, அதை வந்து அவர் வந்து
வீட்டுக்கு கொண்டு போகல, அந்த ஃபேமிலி வந்து கஷ்டப்படும் இல்லையா, அப்போது அந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக குறைஞ்சபட்சம் ஒரு ஊதியம் வந்து கொடுக்க செய்வாங்க. எப்போது ஒரு எம்ப்ளாய் வந்து சஸ்பென்ஷனில் இருக்கும்போது, அப்போது இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு வந்து 75 டேஸ்க்கு 50% ஆஃப் வேஜஸ் வந்து கொடுக்க செய்வாங்க. இப்போ 75 டேஸ்க்குள்ளே இதாகலைன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் வேஜஸ் கொடுக்க செய்வாங்க. எப்போது 75 டேஸ்க்குள்ள வந்து இந்த இஷ்யூ வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கல அப்படின்னா, இல்லை அந்த குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா எம்ப்ளாய்க்கு வந்து ஃபுல் வேஜஸ் கொடுக்க செய்வாங்க. ப்ளஸ் இந்த அரியரை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கல்ல இந்த அமௌண்ட்டும் கொடுக்க செய்வாங்க. சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் குறிப்பிட்ட காலகட்டத்தில் சஸ்பென்ஷனில் இருக்கும்போது கொடுக்கறது. இப்போது சஸ்பென்ஷனில் இருக்கும்போது எம்ப்ளாய் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவர் வந்து உண்மையிலேயே அது இன்வால்வ் ஆயிருந்தார், அவர் வந்து வயலண்ட் பண்ணியிருந்தார். நீங்கள் முக்கியமாக சொல்லணும்னா ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் யாரெல்லாம் வயலேட் பண்ணுறாங்களோ அந்த எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம சஸ்பென்ஷன் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து வில்ஃபுல்லாக வந்து காகுல்ஸ் மாஸ்க் இந்த மாதிரி வந்து சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து வயலண்ட்டாக இதை ரிமூவ் பண்ணுற மூலமாக ஆக்சிடென்ட் நடக்குதான பாசிபிலிட்டிஸோ இல்லை வந்து ரெகுலராக அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும் அப்போ வந்து சார்ஜ் ஷீட் பண்ண முடியும், சஸ்பென்ஷன் வரைக்கும் பண்ண முடியும். சரிங்களா, டிசிப்ளினரி ஆக்ஷன் எப்போ எடுக்கலாம்னா இந்த மாதிரி கிரவுண்ட்ஸில் கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ சஸ்பென்ஷன் டைமில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன, டெர்மினேஷன். டெர்மினேஷன்ன்றது என்னென்னா வேலை விட்டு அனுப்புவாங்க இல்லையா எம்ப்ளாயி, அதுதான் வந்து டெர்மினேஷன். ஸோ டெர்மினேஷன்ன்ற போது சப்போஸ் பெனிஃபிட்ஸ் என்ன இது ஒரு சில இதெல்லாம் இருக்குல்ல, இப்போ போனஸ் வந்து 30 டேஸ் ஒர்க் பண்ணாலும் போனஸ் கொடுக்கலாம், அதர் பெனிஃபிட்ஸஸ் இருக்கு இல்லையா. இப்போது இந்த மாதிரி விஷயத்தில் வில்ஃபுல்லாக ஒரு எம்ப்ளாய் வந்து டிசிப்ளினரி ஆக்ஷனாக எடுக்கும்போது எம்ப்ளாயர் கேன் ஹூ வித் ஹோல்ட் தி சர்டன் பெனிஃபிட்ஸ். ஏன்னா டெர்மினேட் பண்ணி அனுப்புகிறோம், அவர் டேமேஜ் வந்து பண்ணிட்டு போகிறார் அப்படின்ற பட்சத்தில் டெர்மினேஷன் பண்ணும்போது சில பெனிஃபிட்ஸ் வந்து எம்ப்ளாய் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ டெர்மினேஷன் அப்படின்றது எம்ப்ளாயை வேலையவிட்டே அனுப்புறது வந்து டெர்மினேஷன் சொல்லி சொல்லுவோம். ஸோ டிசிப்ளினரி ஆக்ஷன் அப்படின்றது வார்னிங் லெட்டர், ஷோ காஸ் நோட்டீஸ், டொமஸ்டிக் என்கொயரி, சஸ்பென்ஷன், லாஸ்ட்டாக வந்து டெர்மினேஷன். ஸோ இந்த வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ரிலேட்டிவ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.